பிலிப்பியர் 4:8 எல்லாரும் எடுத்துட்டீங்களா சொன்னா புதிய ஏற்பாட்டில் 273 பக்கம் 4 பிலிப்பிய 4:8 வசனத்தில் கடைசியாக சகோதரரே, சகோதரரேனா சபையில் உள்ளவங்களை சொல்றாரு, சகோதரிகளையும் சேர்த்துதான். அதெல்லாம் சகோதரிகளுக்கு, நமக்கு எப்படி ஒன்னா நம்ம நினைச்சுக்கலாம், இல்லை சகோதரிகளுக்கும் தான். அல்லேலூயா. சபையில் இருக்கிற சகோதரர்கள்னா சகோதரிகளும் இருப்பாங்க, சகோதரர்களும் இருப்பாங்க, வெளியவர்களும் இருப்பாங்க, முதியவர்களும் கவனிக்க முதியவர்களும் இருப்பாங்க, எல்லாரும் சொல்றாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகை எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொள்ளுங்க. அவைகளே சிந்தித்து பவுல் சொல்றாரு. திரு லிஸ்ட்ல ஏதாவது சிந்திக்கீங்களா நீங்க 24 மணி நேரமா? அவைகளையே சிந்தித்து. ஒரு டாக்டர், ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போனானா, வயிற்று வலி, ரொம்ப வயிற்று வலி, அது ஏதோ சொல்ல தெரிய சொல்ல வரல எனக்கு. அந்த டாக்டர்கிட்ட வயிற்று வலிக்கு மாத்திரைக்கு கொடுக்கும்போது டாக்டர் ஒரு கண்டிஷன் சொன்னாரான். என்ன கண்டிஷன் சொன்னாரான்? அந்த மாத்திரை மூணு வேளை சாப்பிடணும், மூணு வேளை சாப்பிடும்போது குரங்கு மட்டும் நினைக்காதுன்னாரான். இதே மாத்திரை சாப்பிடும் போதால் எதை நினைக்கூடாதான், எதை நினைக்கூடாதான், குரங்கு மட்டும் நினச்சிட்டாதீங்கன்னாரான். ஆனால் மாத்திரை சாப்பிடும் போதெல்லாம் குரங்கு தான் ஞாபகத்துக்கு வந்தான். புரியுதா? அந்த மாதிரி கெட்ட கெட்ட காரியம்தான் வருது மைண்டில். எங்கள் மதுரையில் இருக்கிற சில விசுவாசிகள்லாம் சொல்லுவாங்க, சில வாலிபசம் கூட வந்து சொல்லுவாங்க, எனக்கு சொப்பனம் கெட்ட கெட்ட சொப்பனமாக வருதுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க, சொப்பனம் கெட்ட கெட்ட சொப்பமாக வருதுன்னு. அது மாதிரிலாம் வந்தால் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய பிறப்பு அப்படி, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. பிசாசு டிஸ்கரேஜ் ஆகிட்டா பிசாசுக்கு அடிமையாடு. எந்த பொல்லாத எண்ணம், கெட்ட எண்ணம், இதில் சொல்லப்பட்ட லிஸ்டில் இருக்கு ஆப்போசிட்டான எண்ணங்கள், உண்மைக்கு பதிலாக பொய், ஒழுக்கத்துக்கு பதிலாக ஒழுக்கக்கேடான எண்ணங்கள், நீதிக்கு பதிலாக அநீதியானவைகள், கற்பு கெடுக்கிற மாதிரி, அன்புக்கு பதிலாக பகைகள், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்போது முதல்ல நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவன் விசுவாசனால் உண்டாகிறான்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் ஆகுது விட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், ஆமா, ஒரு முறை பிறந்துட்டான். எப்படி பிறந்தான்? பாவத்தில் பிறந்தமா, வேதம் சொல்லுது பாவத்தில் பிறந்தவனுக்கு தேவ நீதியிலே பிறக்க தெரியணும். ஆமா, எப்படி தேவ நீதியில பிறகு, இயேசு தேவன் தர உலகத்துக்கு தான் இயேசுக்குள்ள பிறந்துட்டா, அவ்வளவுதான். கையை தட்ட இல்லையா? பாவத்தில் எப்படி பிறகுனா, ஏவாள் நண்பத்தை மகனியை சாப்பிட்டு தேவனுக்கும் காட்டி முழு உலகத்துக்கான பாவத்தில் பிறந்துட்டா. சேம் அதே தான் தேவனுக்குள்ள பிறகுது. இயேசு தேவ நீதியை தேவன் முழு உலகத்துக்கு குத்தினா ஒரு பர்த் உண்டாகுது, மறுபடியும் பிறத்தல். கிறிஸ்துக்குள்ள பிறந்து இத்தனை எண்ணங்களையும் நீ மனதில் கொண்டு வர முடியும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க முடியும். இதை சிந்திக்க 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 உடம்புல வியாதியே வராது. பிபி, சுகரு, பிபி இதெல்லாம் சொல்றாங்களே, பிரஷர், கெஸ்டர், இதெல்லாம் வரவே வராது. பசு தோவியானவர் அசைவாடுவார், சரீரத்தில் எல்லாத்துல அசைவாடுவார், மைண்டு தெளிவாக இருக்கும். அந்த லேகல் பிசாசு பிடிச்சிருக்கு எப்படின்ச்சான், அவன் புத்தி தெரிஞ்சு போச்சான். ஏசு பிசாசு, அது 2000 பிசாசு, பிசாசு மண்டைகள் வந்து எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான என்ன தான் இது அவனுக்குள்ள, தன்னை தானே காயப்படுத்துறான்.
லேகோன்னா 2000 பிசாசம், துணி கூட போட முடியல அவனால், எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான், மண்டை ஃபுல்லா அசுத்தாவி எண்ணங்கள். ஆமா, இயேசு போன நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவனுக்குள்ள பிறகு வைக்கணும், ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவ தனக்குள்ள மறுபடியும் பொறுத்தான் பாருங்க. உடனே 2000 பிசாசு மூட்டை கட்டி போயிச்சு, பசு தாய் வந்து சொத்த புத்தி அடைந்தோன்னு போட்டுக்குது. நீங்க அந்த அதிகாரத்தை போய் வாசிங்க, மார்க் 4ல அவன் என்ன அடைஞ்சானா, சொஸ்த புத்தி அடைந்தான். சொஸ்த புத்தி வரும்போது தான் இந்த எண்ணெல்லாம் வரும். சொஸ்த புத்தி வந்தாவே உடம்புல ஈனிகி, தொழில வியாபாரத்தை எல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் வியாபித்திருக்கும். அதனால உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, படிங்க அந்த வசந்த பிலிப்பிய 4:8 நல்ல சத்தமா படி. நல்லா படிமா, கற்புள்ளவைகள் எவைகளோ. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமா, வேற எது சிந்தித்துக் கொண்டிராத, ஜீவ விருஷத்துக்கணியே சிந்தி. அந்த ஜீவன்ல தான் இத்தனை டைப் இருக்குது. God kind of life, தேவரகமான வாழ்க்கை. இந்த ஜீவ காரியங்களையே சிந்தித்தினாக்கா தேவ தூதர்களா இருப்பாங்க, சுத்தி பசு தாவியானவரா இருப்பாரு. வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்காது, ஆசீர்வாதம் தேடிட்டு வரும், டப்பு தேடிட்டு வரும், ஐஸ்வர்யம் சுகம் பெலன் ஜீவன் எல்லாமே தேடிட்டு வரும். தாவிதுக்கு தேடி வச்ச தேடிட்டு வச்சா இல்லையா, தாவிது வர வர. ஆமா, என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லி கத்திரையை கவலத்தில் சோத்திரா துதியை போது வாயில இருக்கும். தெய்வீக காரியங்கள் எல்லாம் இருக்குது தாவிதுக்குள்ள. அவன் தான் சொல்ற, என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் உருவாய் ரெண்டு பாவத்தையும் செஞ்சிட்டான். இன்னொருத்த பொண்டாட்டியை கத்துட்டான், அதை கெடுக்குது, புருஷனை கொலையும் பண்ணான், அதை விட மோசம். ரெண்டு பாவ கொலை செஞ்சோம், விபச்சாரம் பண்ணோம், எப்படி தேவடைய இதயத்துக்கு ஏற்றணும், தாவிதை நிருதயத்துக்கு. ஆனா மாற முடிச்சா இல்லையா, பழைய ஏற்பாட்டிலே மாற முடியும்னா புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகம். இயேசு ரத்தத்தாலே நீ மாற்றிக்கலாம், மனம் இருந்தால் மார்க்க முடியும். மனம் இல்லைன்னா மாற்ற முடியாது. நான் இருக்கும் நான் தான் இருப்பேன், நான் ரவுடித்தனம் தான் பண்ணுவேன், பொல்லாத எண்ணங்கள் அதுக்கு தான் இடம் கொடுப்பேன்னா போக வேண்டியதுதான், பாதால் தெரியும் இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டு மார்க் 7 மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இயேசுவே சொல்கிறார் பாருங்க, மார்க் 7:7 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னென்ன எண்ணம் வருதுன்னு போட்டுக்கு பாருங்க. மார்க் 7:20-21 படிங்க. மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷன் தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து, இங்க பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை தான் வருதான். ஆள் சாதாரணமா இருப்பான், நினைப்பெல்லாம் பொல்லாத சிந்தனை, பொல்லாத சிந்தனைகளும், விவசாயங்களும், வேசித்தனங்களும், கொலைபோதங்களும், களவுகளும், உருவாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவர்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கொடுக்குதா இல்லை, எங்க கவனி இங்க பாரு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது, பொல்லாங்கானவைகளானு பொல்லாதான், உனக்கு பொல்லாப்பு மற்றவனுக்கு பொல்லாப்பு செய்யும். இது இதயத்துலேருந்து பவுண்டன் மாதிரி வருதான், அம்மா வயிற்றுல பிறந்தவனுக்கு. இது வரும்போது டிஸ்கரேஜ் ஆகாம, நான் இயேசுவின் உண்மை உள்ளவைகளை பேச போறேன், கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகளை நீ தான் பேசணும். இயேசு ஜீவ வார்த்தைகள், சபிக்குள்ளே ஆசுவதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய், சத்துக்களை சிலை துன்பப்படுத்து, ஜபம் பண்ணு, மாற்றி பேசிப்பாரு, பிசாசிக்கவே மாட்டான். இதுக்கு இந்த எண்ணத்துக்கு செத்தமீன் போற மாதிரி இந்த பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க பொல்லாத பிசாசாரும் சூழ்ந்திருக்கோம். அவன் உன்னையை திருடி உன்னையே ஆயிடுச்சு, உன்னை மூலமா மற்றவங்களே ஆயிடுச்சு, எல்லாம் கெட்டுக்கிட்டு இருப்பான். அதான் ஆதாமுக்குள்ள பிறந்தவன், ஆதாமி சிந்தை. ஆமா, கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும், அந்த கிறிஸ்து தேவி நீதி உழித்தெதுமா இருக்கிறாரு, அளவற்ற அன்பா இருக்கிறாரு, அளவற்ற இறக்கமா இருக்கிறாரு. அவர் தேவி நீதி உழித்தெதுமா இருக்கிறாரு, அன்பு சமாதானம் சந்தோஷம். கலாத்தியர் 5:5 ஆவியின் சிந்தையோ
கலாத்தியர் 5:22-23 படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆவியின் கனி. தேவன் ஆவியா இருக்கிறார். அன்பு, சமாதானம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சையடக்கம். நீங்க ஹாஸ்பிட்டலே போக முடியாது, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் மிச்சமாயிடும். வியாதியே வராது இப்படிப்பட்ட சுகம் குணம் உள்ளவனுக்கு, சுபம் உள்ளவனுக்கு. அதனால நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, அந்த லேகியோன் பிசாசுக்குள்ள பொல்லாத சிந்தனை, அந்த ஏரியாவே கலக்கிறான். வந்த கண்டுத்து அடிக்கத்தான், தன்னைத்தானே காயப்பது, மற்றவங்க அடிக்கிறது எத்தினாலுந்தான் தெரியல. அந்த கல்லறில அந்த ஏரியாவே கலக்கு பயந்துங்கிறாங்க. அவனை பார்த்து ஏசு போன உடனே நல்ல மேய்ப்பு ஜீவ சொல்ல ஜீவரத்தம் நண்பத்தையும் அறியத்தக்கவனே ஜீவத்து தேவன் தன குழுக்கு அசுத்தி நல்லவனை மாத்தி சொத்த புத்தி வர வச்சு வஸ்திரம் தரிச்சு ஊழியக்காரனாக்கி அவனை போய் 10 தக்க பொருள் போய் பிரசங்க பண்ண பிரசங்க கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கையை தட்டுங்க இல்லையா. அப்போ நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் இந்த பொல்லாத எண்ணங்களும் வன்கண்ணங்களும் தோசங்களும் அப்பா அம்மா சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, மாமன் மச்சான் சண்டை, சொந்தம் எல்லாம் சண்டை, சாடி, பகை, கொலை, வெறி, கூத்து இதெல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இல்லை இல்லாத ஏங்குறாங்க உலகத்தில். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு தேவி நீதி தேவதற்குள்ளுக்கு அசுத்தை பசுத்தாவே இருக்கி இந்த தெய்வீக குணங்களை கட்ட வச்சீங்கனாக்கா அவங்களுக்கு இருக்கிற அசுத்தாவியை துரத்துறீங்க, பசுத்தாவியா இருக்கிறீங்க. பசுத்தாவி எங்கேயோ விடுதலை. அப்போ இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் எங்க அப்பா பேர் சொல்லி, எங்க அம்மா பேர் சொல்லி, அம்மா தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி பிதாவும் வாங்கி ஆதாவும் முழு உலகம் உலகிற கட்டனெல்லாம் ஓடி பசுத்தாவி அருகி அப்பா குடிக்காரு, அப்பா குடிக்க மாட்டாரு. ஏசு ஏசு ஏசும் பேச ஆரம்பிச்சுடுவார். பசு தேவது அன்பு இறக்கம் தேவைக்காட்டம் அயல்வியா. குடிகாரப்பாவை போய் திட்டி 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 இன்னும் குடிகாரனாவே தான் இருப்பாரு. ஏசு குடிகாரப்பாவை திட்ட மாட்டாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவசர உள்ள குடிகார பிசாசு ஓடியே போடும். அசு தேவையது ஜீவசர ஜீவ ரத்தம் லட்சக்கணக்கில் கோடிகள் லேகோன் பிசாசு பிச்சம் குடிகாரனா குடிகாத எழுந்திருப்பான். மகா குடிகார மகா குடிகாரனா தான் இருந்திருப்பான். அவ்வளோ பிசாசு வந்தால் குடிகாது இருந்திருக்க மாட்டான். ஆனால் ஜீவ சர்றம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்தோம். அந்த குடிகார பிசாசெல்லாம் போய் போச்சு. 2000 பிசாசு என்னென்ன பிசாசு, குடிகார பிசாசு, வேசித்தன பிசாசு, பகை பிசாசு, என்னென்ன பிசாசு, அத்தனை பிசாசு போய் பசு தாய் வந்து சொத்த புத்தி அணிந்து மன்னிப்பு அன்பு இறக்கம் தெய்வ நீதி. அதனால முதல்ல நமக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும். ஆமா, ஊருக்கெல்லாம் பிசாசு கொடுத்து நம்ம பிசாசு. ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு அகில உலகத்தை கொடுத்து அசுத்தாய் கூட பசுத்தாய் வந்துடும். பசுத்தாய் எங்க விடுதலை வந்துடும். தரித்திர பிசாசு, வியாதி பிசாசு, தாப பிசாசு, மரண பிசாசு, எல்லா பிசாசு ஓடனா ஆதாமுக்குள் பிரதிநிதி கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதான் போக சொன்னாரு பிலிப்பியர்ல. நீங்கள் மறுபடியும் பிலிப்பியர்ல படிக்காத வசத்தை 4:8 கடைசியாக சகோதர உண்மை உள்ளவை இளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை இளவைகளோ, நீதி உள்ளவை இளவைகளோ, கற்புள்ளவை இளவைகளோ, அன்புள்ளவை இளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை இளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகை எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொடுக்கும். அவை தான் உனக்கு நடக்கும். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எனக்கு நிறைவேறும் படிக்கின் பட்சம். ஆனால் ஜெபம் பண்ணும். அதனால கிறிஸ்து கடுத்த காரியங்கள் என்னங்க, அது பிறந்த பிறப்பின்படியே இருந்தால் வராது. நீங்கள் தான் வர வைக்கணும். கெட்ட காரியம் தான் ஸ்டாப் பிசாசு. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு ஆதாம் சொல்றேன். சொல்லலாம், சொன்னால் தான் அசுத்தாய் ஓடும். பிசாசு கடந்த பிசாசோட கோஆப்ரேஷன் பண்ணிட்டே போனாக்கா கெட்ட காரியமாக போய் அது குழி வச்சு குடம் வச்சு அப்படியே மரணத்தில் போய், வியாதியில் போய், தரித்திரத்தில் போய், அப்படியே நஷ்டத்தில் போய் அப்படியே கூடாது பாதாளத்துக்கு. ஸ்டாப் இயேசுவின் நாமத்தில். நான் இயேசுவின் இயேசு சரி இயேசு அளவற்ற அன்பு, நற்கீர்த்தி, ஐஸ்வர்யம், மகிமை, அன்பு, இறக்கம், தயவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்து இயேசு சாயி சொல்லித்தான் பாருங்களேன். உள்ள அழகழிச்சு ஓட பசுத்தாய் வர சாப்பிட்டீங்க, ஆசுவாதம் வர, ஐஸ்வர்யம் வர, சமாதம் வெற்றி வர. அப்படிதான் ஆபிரகாம், மீசாக், யாக்கோபு, யசோதரா, ராஜாதி, தெபோராள், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்து அளவற்ற அன்புமா இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து
தேவனுக்கு ஆதாமது முழுவதுக்கு ஆதாம் பிரிசு இல்லைன்னா ஆதாம் நண்ட தீம காரியத்தை நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவன் தர உலகத்துக்கு தீட்டுப்பட்டு இதயம் தீட்டு மற்ற தீட்டுப்பட்டு பிசாசு போராட்டமாக கூட பசுத்து பிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சோத்திரம் ஏசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவனில் எல்லா நன்மைகளின் தொகுப்பு, பாவு மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசுவாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகழ்ச்சி எல்லாம் நல்லது. கெட்டது எதுவுமே கிடையாது. ஆனால் ஆதாம்குள்ள எல்லாமே கெட்டது. கண்களை நிச்சயம், மாம்சம் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி, அநீதி, பாவம், வெறுப்பு, கசுப்பு, சண்டை, சாடி எல்லாம் கேடுபாடு உண்டது. அது என்னையும் கெடுக்கும், உலகத்தையும் கெடுக்கும், சமுதாயத்தையும் கெடுக்கும். அது முடிவு மரணம், முடிவு பாதாளம். இயேசு ஜீவ வச்சது கட்டி என்னையும் பாதுகாக்கும், குடும்பத்தையும் முழு உலகத்தையும் ஆசுவாதமாக இருக்கும். அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியங்கள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவர்கள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ள புண்ணியம் பூண்டியம் புகை எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உலகில் ஏராளம் இருக்குது. ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகைச்சி, வெற்றி, ஜெயம் எல்லாம் தேவனுக்கு அர்த்த காரியங்கள், ஜீவனுக்கு அர்த்த காரியம். தேவனுக்கு தான் ஆதாம் முழு வாய்நாளாக வெளிப்படும் இடைவிழாமல் எக்காவது வெளிப்படுத்துகிறதாவே பசுத்தாய் ஊட்டப்படுது தேவதூர் பணிபடி செய்திருக்கத்தாவே. அப்படியா இந்த செய்தியை கேட்குற ஒரு ஆஸ்வதிக்க முடியும். நானே திராட்சை செடி நீங்கள் கூறி ஒவ்வொரு நீள் வாரத்தில் நிலைத்து நான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த வசதியோட சகல ஆசுவாத கனிகளை கொடுத்து வைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் இலவச ஜபலியர் குருவங்க ஜீவ உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்தாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரம் வருவாதே. ஆவே அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாத்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்ஏ வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கத்தனங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கத்தனங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/4/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்தனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஐயா வாங்க ஐயா. என்னங்க ஐயா பையன் பையன் இந்த மாதிரி இது படியில் போய் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நிதானமா இருக்கு, ரொம்ப சுற்றுலா ஓடி ஓடி வர்றது. படிக்கட்டு போய் வரலாமா பாருங்க, இந்த படிக்கட்டு இல்லை அப்படியே ஓடி வந்து இதாகிடும். அதனால் நிதான் பண்ணுற தம்பி, எப்பவுமே நிதானமே போ, நிதானமே நட. சரியா? சரியா? ஓகே ஓகே. இல்லை